ஒரு சிட்டியில் கிட்டத்தட்ட 25,000 ஸ்ட்ரீட்ஸ் வந்து குறுக்கிய நெருக்கமாக போகும். அப்போ நீங்கள் டாக்ஸிக்கு லைசன்ஸ் வாங்கணுன்னா அந்த 25,000 ஸ்ட்ரீட்ஸோட மேப்பும் எந்த இடத்துல என்ன இருக்குங்கிற நூக்கன் கார்னர் விஷயம் வந்து நம்ம மைண்டில் தெரிஞ்சிருக்கணும், ரெஜிஸ்டர் ஆகிருக்கணும். ஸோ அந்த ரெஜிஸ்டர் ஆகி அந்த ஸ்பேஷியல் இன்ஃபர்மேஷன் வாங்க மேப் சம்மந்தப்பட்டது, இல்லைனா வழி கண்டுபிடிக்கிற சம்மந்தப்பட்டது, பிக்சர் சம்மந்தப்பட்ட இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஸ்பேஷியல் இன்ஃபர்மேஷன். அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்டிங் சிஸ்டம் ஆஃப் பிரெயினில் என்ன இருக்குன்னா ஹிப்போகாம்பஸ் அப்படின்ற ஒரு ஏரியா. ஸோ இந்த டாக்ஸி டிரைவருக்கு டாக்ஸி டிரைவர் லைசன்ஸ் வாங்கி பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த ஹிப்போகாம்பஸோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு கம்பேர்டு டு நார்மல் பஸ் டிரைவர். பஸ் டிரைவர் பார்த்தீங்கன்னா ஒரே ரூட்டில் டெய்லியும் போவார், பட் டாக்ஸி டிரைவர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரூட்ஸை கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி மாறி மாறி போயிட்டே இருக்கிறதுனால என்ன இருக்குதுன்னா அவருடைய ஃபிசிக்கலாகவே பிரெயினில் இந்த ஹிப்போகாம்பஸ்ங்கிற ஒரு சைஸ் வந்து கொஞ்சம் டெவலப் ஆகிருக்குது. ஸோ ஃபிசிக்கலாகவும் டெவலப் ஆகிருக்கு, மென்டலாகவும் நியூரான் கனெக்ஷன்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த டாக்ஸி டிரைவர்.